Dear viewers, welcome back to our Divine Light channel. இன்றைய நாளில் நாம் புனித ரேமண்ட் பென்யஃபோர்ட் என்ற புனிதரை பற்றி அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இவர் ஸ்பெயின் நாட்டில் பார்சலோனா அருகில் இருந்த வில்லா பிரான்சா தே பெனத்திஸ் என்ற இடத்தில் 1175 பிறந்தார். இளமை முதலே அன்னை மரியாள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர். 20 வயதிலேயே திருச்சபை சட்டத்தில் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய அளவிற்கு அறிவாற்றல் மிக்கவர். இவரது அறிவாற்றலின் மிகுதியினால் இவர் பல காரியங்களை படிக்கின்ற காலத்திலேயே செய்தார். சுவாமிநாதர் சபையில் தன்னை இணைத்து கொண்ட இவர் அறிவும் திறமையும் ஒருங்கே பெற்ற போதிலும் தனது தாழ்ச்சி நிறை ஜபத்தால் கடவுளின் மிக நெருக்கமான உறவாக வளர்ந்தார். திருத்தந்தை 9 கிரகோரியின் அழைப்பை ஏற்று திருச்சபை சட்டத்தை தொகுக்கும் பொறுப்பை 1230 ஏற்ற இவர் மிகச் சிறப்பாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த சட்டங்களை தொகுத்து வெளியிட்டார். அந்த தொகுப்பே 1917 வரை நடைமுறையில் இருந்தது. பிறகு அரசர் ஜேம்ஸ் புனித பேதுரு நொலாஸ்கோ ஆகியோரோடு இணைந்து உபகார மாதா சபையை உருவாக்கினார். இந்த சபையின் பிரதான பணி மூர் இனத்தவரினால் அடிமையாக வாங்கப்பட்ட கிறிஸ்தவர்களை விடுவிப்பது. இந்த பணியை இந்த உபகார மாதா சபை மிகச் சிறப்பாக செய்து வந்தது. இந்த நிலையில் புனிதர் மஜோர்கா என்ற இடத்திற்கு நற்செய்தி பணியாற்ற சென்றார். இவரோடு உடன் வந்த அரசர் ஜேம்ஸ் அங்கு ஒரு பெண்ணை தன்னோடு வைத்து கொண்டிருந்தார். இதை கண்டித்த புனிதர் ரெய்மண்டின் சொல்லை கேட்காத ஜேம்ஸ் புனிதர் ரெய்மண்டை கப்பலில் கொண்டு வருகின்ற மாலுமியின் தலையை முதலைக்கு இரையாக்குவேன் என கட்டளை பிறப்பிக்கின்றான். இதை கண்டு சற்றும் அயராத புனிதர் ரெய்மண்ட் தனது மேலங்கியை தண்ணீரில் விரித்து ஒரு கம்பை துடுப்பாக்கி கடலில் பயணம் செய்து 6 மணி நேரத்திற்கு பிறகு கரையை அடைந்தார். இதை கண்ட அரசர் உடனடியாக மனம் மாறினார். தன் அறிவால் பலரை அறிவில் உயர்த்திய இவர் ஒரு மிகச்சிறந்த நல்லாசிரியர், வழக்கறிஞர்களின் பாதுகாவலர். இவரை போல நாமும் நமது அறிவால் திறமையால் பிறரை ஒளிர்விக்க கூடிய ஒப்பற்ற பணியை ஆற்ற புனிதர் பரிந்துரைப்பாராக. நாமும் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக மிகச்சிறந்த போதகர்களாக வாழ இறைவன் துணை இருப்பாராக. ஆமென்.